நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ரோகிணி நட்சத்திரத்தின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது இதன் அதிபதி சந்திரனாகும். இது ரிஷபராசியில் 10 பகை முதல் 23 இருந்து 20 பகை வரை ஆதிக்கம் செலுத்த வல்லது. இவர்களுக்கு தொண்டை கரகரப்பு, கபம், சளி, இருமல், கண்களில் கோளாறுகள், முழங்கால்கள் பாதங்களிலே நோய்கள், மூச்சு ரோகம், மாதவிலக்கு கோளாறுகள் போன்ற நோய்கள் இதனால் ஏற்படக்கூடும். நல்ல எண்ணங்கள், சுமூகமான பழக்கங்கள், கலைகளிலே சங்கீதத்தில் கல்வியில் ஆர்வம், எப்போதும் ஆண் பெண்களிடையே சகஜமாக பழகும் தன்மை, நயமான அன்பான பேச்சு போன்றவை அமையும். ஆண் மக்களை அதிகம் பெறுவர், நவநாகரிகமாக திகழ்வார்கள். ஆகையால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் பரிசுத்தமான மனம், நல்ல சுபாவம், அழகான மேனி, பணம், படிப்பு, அறிவாளி போன்றவற்றை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் நாம் பெயர் சூட்ட, சீமந்தம் செய்ய, வித்யாரம்பம் செய்ய, உபநயனம் மற்றும் திருமணம் போன்ற சுபகாரியம் செய்ய, கிணறு மற்றும் குளம் வெட்ட, தொட்டிலில் குழந்தையை இட, புதுமனை துவங்க இவைகளுக்கு மிகவும் ஏற்ற நாளாகும் இந்த ரோகிணி நட்சத்திரம். நேர்களே, நாம் இப்போது ரோகிணி நட்சத்திரத்தின் பலன்களை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.